நம்ம இந்தியாவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பங்கு வந்து இந்தியன் ரயில்வேக்கு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து ட்ரெயினில் போகிறது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா வந்து ஒரு சீப்பரான ஒரு செக்டர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து நம்மளால ட்ரெயின் டிக்கெட் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண முடியாது, சீட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வேணும்னா முன்னாடியே புக் பண்ணோம், இல்லைனா வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது. இது எல்லாருமே வந்து காமனாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதை எப்படி வந்து அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றப்போ ஏ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்தியன் ரயில்வே ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது பேர் தான் வந்து ஐடியல் ட்ரெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோலையும் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சூர்யா, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே காமனா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வெயிட்டிங் லிஸ்ட் தான். ஸோ கரண்டா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அந்த டிபார்ச்சர் பீரியட் இருக்கும்ல, ஒரு 4 மணிக்கு ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னா அந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 1 மணிக்கு தான் நமக்கு வந்து தெரியும் அந்த டிக்கெட் வந்து இன்னும் கன்ஃபார்மா இல்லையா அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அதனால நமக்கும் கஷ்டம், இந்தியன் ரயில்வேக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எந்த விதத்துல கஷ்டம் அப்படின்னா, நம்மளால ஈஸியா வந்து பிளான் பண்ண முடியாது. கரெக்டா வந்து நம்ம ட்ரெயின்ல தான் போறோமா இல்ல வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு டவுட்லயும் வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலே ரொம்ப லாங்கா போகணும் அப்படின்னா வந்து எதுக்கு ட்ரெயின்ல போகணும் அப்படின்னு நம்ம ஃபிளைட் டிக்கெட் வந்து பார்ப்போம். அப்படி இல்ல ஷார்ட்டரா போகணும் அப்படின்னா பஸ்லேயே போயிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இது வந்து நம்மளோட பிரச்சனையா இருக்கும். ஸோ இதனால வந்து மேக்ஸிமம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு 80 பேர் வந்து இது வேண்டாம், நம்ம வேற ஒரு ஆப்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி செக்யூரா வந்து செகண்டரி ஆப்ஷனுக்கு போயிடுவாங்க. சரி, இதனால அந்த ரயில்வே செக்டர் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்குபென்சி ரேட், அதாவது ஒரு 100 சீட் இருக்குன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் அலாட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மக்கள்லாம் வந்து வரதே இல்லை. அதனால வந்து ட்ரெயின் வந்து ஃபுல் ஆக்குப்பைடா வந்து போறதே இல்லை. சரி, இந்த ஒரு காமனான பிரச்சனையை வந்து எப்படியாச்சும் வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு இந்தியன் ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். நம்ம கிட்ட நிறைய டேட்டா இருக்கும்ல, இது வரைக்கும் யார் யார் எங்கே எப்படி போயிருக்காங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்க, அது மாதிரி நிறைய டேட்டாஸ் வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ஐடியல் ட்ரெயின் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் படி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ட்ரெயினில். சரி, அவங்களோட லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த டெஸ்டினேஷன் சொல்லுவோம்ல, ஸோ ஒரு டெல்லியிலேருந்து லக்னோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ காமனாக அங்கே வந்து எந்த சீசனில் அதிகமானவங்க போயிருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஒரு இயரில் வந்து ஃப்ளாப் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஒரு ரீசனுக்கு ஒரு மாதம் வந்து யாருமே ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி ஏஐ வச்சு சரி இதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரெயின் வந்து ஹால்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நிற்கும்ல, அதை தான் வந்து ஹால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 ஹால்ட் இருக்குது அப்படின்னா 45 காம்பினேஷன்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து திருச்சியிலேருந்து மதுரை போகுது, அதுக்கு நடுவே வந்து ஒரு 10 ஸ்டாப்பிங்ஸ் நிற்க போகுது அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஏறுவாங்க இறங்குவாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் வச்சு 45 கிட்ட நான் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆல் டுகெதர் இந்தியன் ரயில்வே மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹால்ட் வச்சு வேறு வேறு காம்பினேஷன்ஸ் வந்து பில்லியன் கணக்கில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஹியூமன்ஸால் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனாலே வந்து ஏஐ மூலமாக வந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் இருக்கும்ல, இந்தியன் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸோ அதை வச்சே வந்து இதை வந்து ப்ரொசீடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஆக்குபென்சி ரேட் வந்து ஒரு 5% அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஆக்குபென்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த ரயில்வேயோட ரெவன்யூவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போகுது. அதை வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்காது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, இந்த ஏஐயை இந்த இந்தியன் ரயில்வே இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரயில்வே ட்ராக்லாம் இருக்கும்ல, ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்தியன் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய செக்டர் எது அப்படின்னாலே ரயில்வே தான். அது முக்கியமாக அதில் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இருந்தாலும் அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆகிறதுனால தான் அந்த செக்டர்னால வந்து எக்கனாமிக்கலாக வந்து பூம் ஆக முடியல. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் வந்து கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து பூம் பண்ண முடியும். அந்த ரயில்வே ட்ராக் இருக்கும்ல, ஸோ அந்த ட்ராக்கோட மெயின்டெனன்ஸ் கூட ஏஐ வச்சு மாற்ற போகிறாங்க. ஸோ இந்த ரயில்வே ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்காக ஏஐஏ வந்து ஒரு கேலண்டரை ப்ரிப்பேர் பண்ண போகுது. ஸோ எந்தெந்த நாளில் வந்து அதை வந்து டயக்னைஸ் பண்ணோம், அந்த ரிப்பேர் ஒர்க்லாம் எப்போ பண்ணோம், மெயின்டெனன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு வந்து ஏஐயும் செக் பண்ண போகுது. ஆல்ரெடி வந்து தீஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ யூசேஜில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஏதாச்சும் வந்து குவரிஸ் இருக்குது அப்படின்னா அது ஏஐக்கிட்டே வந்து கேட்டுக்க முடியும். ஸோ ஓபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ கேன்டீன் வந்து கான்ட்ராக்டில் தானே இருக்கும். ஸோ அந்த மெம்பர்லாம் ஒழுங்காக தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ. ஸோ அந்த ஏஐ வந்து நமக்கு வந்து என்ன ஃபுட் வேணுமோ அதை வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ அந்த ஃபுட் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏஐ வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸை வந்து இந்த ஒரு 15 மினிட்ஸ் டைம்
கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஒன்ஸ் அவங்க ரெக்டிஃபை பண்ணல அப்படின்னா இந்த ஏஐ என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்தியன் ரயில்வேயோட சர்வர்ல போய் அந்த கோஆர்டினேஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடும். ஸோ அந்த கான்ட்ராக்டர்ஸை கூட ரிமூவ் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்தியன் ரயில்வேல கூட ஒரு சில பிளேஸ் வந்து எல்லாரும் போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து உள்ள போறாங்க வெளியில வராங்க அது மாதிரி 360 அந்த போட்டோஸ் அண்ட் இமேஜஸ் வந்து எடுத்துட்டே இருக்க போது ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி எல்லாமே வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு சில கேசஸ் இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய கேஸ் இப்பெல்லாம் டெத் கூட நடந்துட்டு இருக்கு. அந்த டெத் நடக்குது அப்படின்னா வந்து சிசிடிவி கேமராவை தானே ஏதாவது பண்ணிடுறாங்க. ஸோ ஒன் சிசிடிவி கேமரா வந்து அந்த கான்டாக்ட் இல்லாம போது இல்ல வீடியோ வந்து பிளர் ஆகுது அப்படின்னா உடனே வந்து அந்த ஏஐ மூலமா வந்து இன்டிமேட் பண்ண போது. ஸோ நிறைய அலர்ட் சிஸ்டம்னால நிறைய உயிரும் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்தியன் ரயில்வே இவ்வளோ விஷயங்கள் ஏஐ மூலமாக பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராக்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.